ஈவினிங் வந்தா இருட்டி போயிடுது, பகல்ல வந்தா ஃபாகா இருக்கு. வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன், நீங்க எல்லாரும் வேற லெவலா இருப்பீங்கன்னு தெரியும். இப்போ நம்ம இன்கிரெடிபிள் இந்தியா ட்ரிப்ல எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்த் ஈஸ்ட் வந்து சேர்ந்துட்டோங்க, அசாம் குவஹாட்டியில இருக்கோம். வந்து இறங்கணும்னாவே சரியான சம்பவங்க, அது என்னன்னு போய் பாத்துட்டு வாங்களேன். எங்க வெளில வரவங்க எல்லாரையும் பிடிச்சி கொரோனா டெஸ்ட்ன்றாங்க, இதுக்குன்னு தனியா மைதானமே போட்டு வச்சிருக்காங்க. ஆத்தாடி என்ன செய்ய போறானுங்கன்னு தெரியலையே. வாங்க பாப்போம் என்ன நடக்குதுன்னு. நம்ம கிட்ட சர்டிபிகேட் இருக்கு, அதை காட்டுவோம். முதல்ல சர்டிபிகேட் டவுன்லோட் பண்ணணும். வெளில எஸ்கேப் ஆகிறதுக்கே வழி இல்லைங்க. ட்ரெயின் அவுட் இறங்கினா நேராக இந்த வழியாக தான் வரணும். ஆர்மி பீப்புளுக்கு மட்டும் தனியாக ஒரு வழி சொல்கிறாங்க. எல்லாரும் இப்படி தான் உள்ளே வந்தாகணும். குவஹாட்டியில் வந்தீங்கன்னா கொரோனா டெஸ்ட்டு கன்ஃபார்முங்க. ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி ப்ராகபிட்டுன்னு போட்டிருக்கு, ஆனாலும் உங்களுக்கு அவேர்னஸ்க்காக நான் எடுப்பேன். அதனால தான் கேமரா எடுத்து வச்சுட்டு ஃபோனில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ லைன் நிற்கிது, டபுள் டோஸ் வேக்சின் போட்டாலும் அதை காட்டுறதுக்கு இவ்வளோ பெரிய கியூங்க, எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்றானுங்க. டபுள் டோஸ் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் காமிச்சிங்கன்னா அதை வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு துண்டு சீட்டு தரானுங்க. இந்த துண்டு சீட்டை வந்து ஃப்ரண்ட்ல போய் கொடுத்துட்டு வெளில போலாமா, படாபடுத்துறானுங்க. முடியல, டபுள் டோஸ் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் இருந்தாலும் வெயிட் பண்ணுன்னு சொல்ற ஒரே இடம் இங்கே தாங்க. எவ்வளோ பெரிய லைன், சர்டிஃபிகேட் காமிச்சு அதை ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் அதை எடுத்து கொடுத்து அனுப்புறதுக்குள்ள விடிஞ்சிருது. நீங்கள் வேக்சின் போடாமல் மட்டும் வந்தீங்கன்னா இங்கேயே வந்து அரை நாள் போய்டும் போல இருக்கு. அவ்வளோ கியூ நிற்குது டெஸ்ட் எடுக்கிறதுக்கு. டெஸ்ட் எடுத்தது ரிசல்ட் வந்து அதுக்கப்புறம் வெளில விடுவாங்க. சரியான சம்பவங்க. கோவத்தியை நீங்கள் வரதா இருந்தால் பார்த்து வாங்க. டபுள் டோர் சர்டிஃபிகேட்டோட வந்துருங்க, ஒரு ஹாஃப் அன் ஹவரில் வெளில போயிடலாம். இப்போ வாங்க, ரூம் எதாவது பார்க்கணும். ரூம் கூட நேற்று நான் பார்க்கல, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ரூம் பார்த்துட்டு செட்டில் ஆகிட்டு நிறைய ஒர்க் இருக்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நம்ம வெளில போகலாம். இப்போ தாங்க நானே கவனிக்கிறேன், நான் வந்து தங்கியிருக்க இடம் வந்து ஃபுல்லாக தங்க வேலை, அந்த தங்க பாலிஷ் அதெல்லாம் பண்ணுற இடம். இருங்க, என்ன இடத்துல தங்கியிருக்கேன்னு காட்டுறேன். உள்ளே ஒன்றுமே தெரில, வெளில வந்தால் இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. இங்கே தாங்க ஹோட்டல் பெங்காலி டூரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல தங்கியிருக்கேன். நம்ம பிளாக் பண்ணன்னு கிளம்பிட்டால் மட்டும் எல்லா இடத்துலேருந்து சேராட்டோ கிளம்பிடும். அலி ரோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல தங்கியிருக்கேன். பான் பசார் பக்கத்தில், பால்டன் பசார் எல்லாத்துக்குமே பக்கத்தில் தான் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து என்ன ஒரு கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். காலைல அப்படி தேடி இப்படி தேடி இங்கே வந்து செட்டில் ஆயாச்சு. இப்போ எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட தாங்க போயிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே அப்படியே உங்ககிட்ட சில விஷயம் பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கேமரா எடுத்துட்டேன். இந்த குவஹாட்டி இந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸுக்கெல்லாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமா? அசாம் வழியாக தான் நீங்கள் வந்து இந்த 7 நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸுக்குமே போக முடியும். அதாவது அசாமை தவிர மிச்சம் இருக்க 6 நார்த் ஈஸ்ட் ஸ்டேட். நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் மொத்தம் 7 ஸ்டேட் இருக்குங்க. இவங்களோட பேர் வந்து 7 சிஸ்டர்ஸ் அப்படின்னுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து அசாம், அருணாச்சல் பிரதேஷ், மிசோரம், மேகாலயா, நாகாலாண்ட், திரிபுரா, மணிப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு 7 ஸ்டேட்டுங்க. சரியா, இந்த 7 ஸ்டேட்டையும் நீங்கள் கவர் பண்ணி முடிக்கணும்னா குறைஞ்சது ஒரு 70 நாளாவது உங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா ஒரு ஊர்லேயும் அவ்வளோ இருக்குது பார்க்கறதுக்கு. நம்ம ஏற்கனவே அருணாச்சல் பிரதேஷில் கிட்டத்தட்ட 60% ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோங்க. அதனால் இந்த தடவை வந்து அருணாச்சல் பிரதேஷில் விட்டு 40% கவர் பண்ணலாமா இல்லை வேற எங்கேயா போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன். ரெண்டாவது மேகாலயா. மேகாலயா நான் பிளாக் பண்ணுறதுக்கு முன்னாடியே சின்ன வயசுல போயிட்டேங்க. அதுவும் இந்த நேரம் வந்து மேகாலயா போகிறது வந்து ரொம்ப க்ரௌடடாக இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதனால மோஸ்ட்லி நான் வந்து திரிபுரா தாங்க போகிறேன். திரிபுராங்கிறது ரொம்ப பக்கத்தில் இருக்கலாம் நினச்சிக்காதீங்க. இங்கேருந்து திரிபுராவில் ஒரு ஊர் இருக்குங்க, அகர்தலா அப்படின்னு சொல்லிட்டு. அது இங்கேருந்தே ஒன்று ஒரு 13 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகணுங்க. சரியான ட்ரெயின் வசதி எதுவுமே இல்லை. பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு. இதாங்க எஸ்எஸ் ரோடு அப்படின்றாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ரீட்டு. இங்கே இது பக்கத்தில் தான் பால்டன் பசார் இருக்குது, இந்த பக்கம் வந்து பான் பசார் இருக்குது. இங்கே என்ன நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான். ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் தான் ஃபுல்லாகவே இருக்குது இந்த இடத்துல. பார்ப்போம் வாங்க என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு. பையன் எங்கள் கோயில் வெஜ் மில்டா வெஜ் ஹோட்டல் வெஜ் ஆகே. நம்மளுக்கு வெஜிடேரியன் ஹோட்டல் இருக்கா அங்கே ஆகே? வாங்க போய் பார்ப்போம் ஆகே என்ன இருக்குன்னு. நம்ம கல்கட்டாவில் பார்த்தா மாதிரியே இங்கே இட்லி தோசை தான் கிடைக்குங்க. தேடி அலைன்னு அவ்வளோதான். அதே நம்ம ஆளுங்க வந்து எல்லா இடத்துலையும் கடை போட்டு வச்சுருக்காங்க, நீங்கள் கவலையே பட வேணாம். ஏங்க ரொம்ப தேட்டேங்க வெஜிடேரியன் ஃபுட்டில். இங்கே வந்து எங்கே போய் தேடுறதுன்னு தெரியல. அதனால் பழக்கம் போட நம்ம சவுமீன்லேயே இறங்கியாச்சு. பையா ஒரு சவுமீன் போட சொல்லிட்டேன். அப்புறம் வந்து ஆலூ சாட் இருக்கு, அதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து ஓரம் கட்ட வேண்டிதான். பொறுமையாக இருக்க மாட்டே தேடுறதுக்கு. நம்ம ஈவினிங் வந்து லேக் பார்க்க போவோம், அப்போ தேடிக்கலாம். இப்போ வந்து அழகாக சவுமீன் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். ஆனால் அழகாக வச்சுருக்காருங்க கடையை. தயிர் வடைலாம் இருக்குது பார்த்தீங்களா, குவஹாத்தியில் தயிர் வடை. இங்கே வந்து பிரியாணி உங்களுக்கு நிறைய கிடைக்குதுங்க. வெறும் 70 ரூபா தான் பிளேட்டு. நல்லா ஜாலியாக அடிச்சுட்டு போகலாம் நீங்கள். இவருங்கெல்லாம் கயிறை புளிகிற மிஷினு.
இந்த பக்கம் வந்துட்டாலே எல்லாத்துக்கும் காலா நமக்கு போட்டுறாங்க. அரே 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 கட்டிங்க. சியர்ஸ். சத்தியமா சொல்றேன், காலா நமக்கும் சுகர் கேன் ஜூஸும் மேட்ச் ஆகலங்க. ரொம்ப கன்றாவியா இருக்கு. நாளைக்கு வந்து சாப்பிடும் போது காலா நமக்கு போடாத பையா அப்படின்னு சொல்லணும். காலா நமக்கு பிடிச்ச எனக்கே எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு காலா நமக்குலாம் பிடிக்கலனா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. வாங்கியிருக்கேன் வேணாம் போல இருக்கு. என்ன தெருனே தெரிலங்க, இது இவ்வளோ பிஸியா இருக்கு, இவ்வளோ வண்டியா இருக்கு. ஜெயில் ரோடா இது. இப்ப ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் ஒர்க் இருக்கா முடிச்சுட்டு நம்ம ஈவினிங்கா வெளில போலாம் சரியா? இப்ப மணி வந்து 2:30 ஆகுது. இப்போ பாருங்க பார்க்கும் போதே எவ்வளோ அழகாக இருக்குல்ல. நம்ம டூடு வீட்டில் என்ன பண்ணுதுன்னு தெரில. சோப்பே சோப்பு. நான் பழைய ஹாஸ்டலில் தங்கினால அங்கேயே சோப்பு விட்டு வந்துட்டேன், துண்டை விட்டு வந்துட்டேன், ரெண்டு விஷயத்த விட்டு வந்துட்டேங்க. கோய் அதர் ஃபைனலாக பாருங்க, லக் சோப் போட்டு குளிக்க வச்சுட்டாங்க. என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, குளிச்சு தான் ஆகணும். எங்கள் மக்களே நைட்டு சாட போயிட்டுருக்கேங்க. அட யாராவே பகலில் சாட போகிறேன், நைட்டு சாட போகிறேன், இதையே காட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. வேலையெல்லாம் முடிச்சு ஒரு சின்ன பிரேக் எடுக்கலான்னு சொல்லிட்டு 4:30 ரெடியாகி வெளில வந்து நின்னங்க. வெளில வந்து பார்த்தா இப்போ 9:00. இப்போ எந்த அளவுக்கு இருட்டாக இருக்கோ அதே அளவுக்கு இருட்டு 4:30 வந்துருச்சுங்க. இந்த மாதிரிலாம் இருந்தால் நான் எங்கே பொழப்ப விட்டுறது? இப்போ சாப்பிட்லான்னு வந்திருக்கேன், மணி கிட்டத்தட்ட ஒரு 9:00 ஆகுதுங்க. எனக்கு என்ன டவுட்டாக இருக்குன்னு, எதாவது கர்ஃபியூ எதாவது இருக்கா, எதாவது லாக்டவுன் எதாவது இருக்கான்னு தெரியலங்க. நைட் 9:00 மேலே ஒரு கடை இல்லை, எல்லாம் வந்து பட்டு பட்டு பட்டுனு எடுத்து வச்சுட்டு இருக்காங்க, எல்லா கடையும் மூடுறாங்க. தெரியலங்க எதாவது லாக்டவுன் கிக்டவுன் இருக்கான்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு வேறு என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்டா லாக்டவுனில் வெளில சுற்றணும், போலீஸ் எதாவது புஷ்டாங்கன்னா சட்டுப்பட்டு சாப்பிட்டு ரூமுக்கு போய் சேருவோம். இப்போ வந்து இது வாங்கியிருக்காங்க, குட்டி ஆப்ரிகாட்டு, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. வெறும் 80 ரூபா தான் கிலோ. ஏங்க நடந்து நடந்து கிட்டத்தட்ட வாங்கினேன் 1/2 கிலோ ஆப்ரிகாட்டில் பாதி காலி பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட பாத யாத்திரையாக 10 கிலோமீட்டர் வந்துருப்போம் போல இருக்கு சாப்பாட்டை தேடி. நம்ம ஏரியா ஃபுல்லாக முஸ்லீம் கடை, அந்த ஏரியாவில் பெருசாக வச்சு கிடைக்கல, ஃபஸ்ட்டு கடையே இல்லை. ஏது கொஞ்ச தூரம் நடந்து வந்தால் இந்த ஏரியா நல்லா இருக்குங்க. வடா பாவு, அதுக்கப்புறம் வந்து பாவு பாஜிலே வச்சுருக்காங்க. வாங்க அப்படியே ஏதாவது ஒன்றை பிடிச்சிட்டு போய் படுப்போம். இப்போ லேட்டாக வந்துட்டோம் போல இருக்கு, அதனால இன்னைக்கு தான் பாவு பாஜி தான் நைட்டு. பாவு பாஜியா வடா பாவா இது சாப்பிட்லாம். குட் மார்னிங் மக்களே, இதோ பாருங்க மணி இப்போ கரெக்டாக வந்து ஒரு 6:30 ஆகுதுங்க. எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மபுத்திர ரிவரை பார்க்க போகிறோம். ஆத்த காட்டவா கூட்டு போகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், அது 6 இல்லைங்க, போய் பாருங்கள் நீங்களே வந்து வாயை பொழந்து பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் கவுஹாட்டியில் லோக்கலாக டூரிஸ்ட் பிளேசஸ் நிறையா இருக்குங்க, அது எல்லாத்தையும் போயிட்டு அப்படியே கவர் பண்ணிவிட்டு வரலாம் சரியா? அதுக்கு முன்னாடி வந்து நேற்று நைட்டு உட்காந்து பிளான் பண்ணியிருந்தாங்க எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. 7 சிஸ்டருங்க எல்லாரையும் என்னை கூப்பிடுறாங்க, வாங்க 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 வாங்கன்னு. 7 சிஸ்டரையும் வந்து போனோன்னா ஒருத்தர்கிட்டையும் 10-10 நாள் இருக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னு புரியல. 7 சிஸ்டர்ஸ் அப்படின்னு வாங்க, 7 ஸ்டேட் இருக்குது இந்த ஏரியாவில். இந்த வீடியோட ஆரம்பத்திலே நான் சொல்லியிருப்பேன், அதே மாதிரி ஒரு ஒரு இடத்துக்கும் போயிட்டு வரதுக்கு டிராவலிங் டைம் எவ்வளோ ஆகுது தெரியுமா? எப்படி பிளான் பண்ணி எப்படி முடிக்க போகிறேனே தெரில. இந்த படம் மாதிரி இந்த கதையை ஆரம்பிச்சிட்டேன், பட் எங்கே போய் முடிக்க போகிறேன்னு தெரிலப்பா, எனக்கு செம்ம கன்ஃபியூஸ்டாக இருக்கேன். காலங்காத்தால ஒரு 6 மணிக்கு இந்த மாதிரி யாருமே இல்லாத தெருவில் வந்து நடந்து போகிற சுகமே தனிதாங்க. குவஹாட்டியில் ஆர்மி ஏரியா வந்து ரொம்ப அதிகங்க, அதனால் பார்த்து பார்த்து தான் ஷூட் பண்ணணும். நம்மளுக்கு லடாக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏரியாலாம் எவ்வளோ ஆர்மி ப்ரொடெக்ஷன் இருக்குமோ அதே மாதிரி இந்த பக்கமும் ஏகப்பட்ட பார்டர் இருக்குங்க. சைனா பார்டர் இருக்குது, மியான்மர் பார்டர் இருக்குது, பங்களாதேஷ் பார்டர் இருக்குது. மியான்மர் பார்டரும் பங்களாதேஷ் பார்டரும் அவ்வளோ பிரச்சனை இல்லை, பட் இங்கே இருக்க சைனா பார்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. பாருங்கள் சொல்லிகிட்டே இருக்குமோ ஆர்மி வண்டி வந்துச்சு பாருங்கள். அதுவும் தவாங் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு அருணாச்சல் பிரதேஷில் ஒரு இடம் இருக்குது, நம்ம ஏற்கனவே போயிருக்கோம், அதுக்கான வீடியோவும் போட்டிருக்கோம். அருணாச்சல் பிரதேஷ் சீரீஸ் உண்மையாலே ஒர்த்தான சீரீஸுங்க. நம்ம சேனலில் அது வந்து ஒரு அன்டிஸ்கவர்டு சீரீஸாகவே மாறி போச்சு, நிறையா பேர் ஒன்று நீங்கள் பார்க்கல. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் பிளேலிஸ்ட் லிங்க் தராங்க, ஒரு 17 எபிசோட் இருக்கும், ஃப்ரீயாக இருந்தால் பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்குங்க. அப்போ DSLRலாம் வச்சு பயங்கரமாக எடுத்தது, 1 வருஷம் முன்னாடி போட்டிருப்போம், அதை போன லாக்டவுன் போது ரிலீஸ் பண்ண எபிசோடு எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஓகேவா? ஏங்க நம்ம ஊரில் பீச் ரோடு மாதிரி இது வந்து ரிவர் ரோடுங்க, ஃபுல்லாக அப்படியே வந்து பிரம்மபுத்திரா ரிவரோட ஓரமாகவே போயிட்டுருக்கோம். அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் லொக்கேஷனுக்கு வந்துட்டோம், அந்த இடத்துல தான் பிரம்மபுத்திரா ஓடுது. இப்போ நான் பிரம்மபுத்திரா காமிச்சோன்னே நீங்களே வாயை பொழந்து பார்க்க போறீங்க. இந்த பிரம்மபுத்திராக்குன்னு ஏகப்பட்ட ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க, எல்லாத்தையும் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் சரியா? ஃபர்ஸ்ட் இடம் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு ஐலாண்ட் இருக்குது. இந்த ஐலாண்டு பேர் வந்து ஊர்வசி ஐலாண்ட், இல்லைனா பீகாக் ஐலாண்ட் அப்படின்றாங்க. இதுக்கு இங்கேருந்து போட்டிங் இருக்குமா? போட்டிங் இருந்தால் போகலாம். அதுக்கு முன்னாடி ஏன் இவ்வளோ ஃபாகாக இருக்குது? இவ்வளோ நேரம் ஃபாக் இல்லையே இந்த இடத்துல, என்னங்க இவ்வளோ ஃபாகாக இருக்குது?
கூகுள் ஏதோ சொதப்பிச்சுன்னு நினைக்கிறேன். ஏங்க ஏதோ முட்டு சந்துக்குள்ளே கொண்டு வந்து விட்டுட்டுங்க பாருங்கள், கவுகாத்தி முனிசிபல் கார்பரேஷனா, இங்கே கொண்டு வந்து என்னை விட்டுடுச்சு, இங்கே இருந்தால் போட்டிங் இருக்கும் அந்த ஐலாண்டுக்கு. ஓ ஆத்தாடி, வந்ததே சுத்த வேஸ்ட். இந்த பாருங்க, நீங்க கேட்கலாம் என்ன தர நான் பார்க்கறது அப்படின்னு. இங்கே தாங்க ஒரு ரிவர் இருந்துச்சு காணுங்க, இப்போ அவ்வளோ ஃபாகாக இருக்குது. ஆடாங்க ஒப்பரானே, காலங்காத்தால 5:30 அலாரம் வச்சு எந்திரிச்சு வந்தா இது என்னங்க இப்படி பண்ணுது, ஈவினிங் வந்தா இருட்டி போயிடுது, பகல்ல வந்தா ஃபாகா இருக்கு. நான் என்னத்தை தான் செய்ய, எவ்வளோ ஃபாக பாருங்களேன், இங்கே நீங்கள் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ரிவர் தெரியுங்க. நான் இப்போ எதுவுமே தெரிலங்க, என்ன பண்ணுறது எனக்கும் தெரிலங்க. சரி வாங்க கீழே போய் உங்களுக்கு காட்டுறேன். பிரம்மபுத்திரா, ஓ மை காட், எவ்வளோ அழகாக இருக்கலங்க. வியூவே கண்ணுக்கு தெரிலனாலும் அந்த ஃபாகில் ஏதாவது ஒரு விஷயத்தை பார்க்குற அந்த அழகே தனிங்க. சே, சான்ஸே இல்லை. நின்று பார்ப்போம் எப்போ ஃபாக் கிளியர் ஆகுதோ அப்போ தான் பார்த்துட்டு போக முடியும். நம்ம தலைவர் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வராரு, அவர் வெளில வந்தால் தான் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ரூமுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் வந்து பார்த்துட்டு கொஞ்சம் பிளானிங் ஒர்க்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் ஏரியா தரமான இடத்துக்கு போகிறவங்க கிட்டத்தட்ட 5-6 மணி நேரம்லாம் ட்ரெக்கிங் போகணுமா, அது எல்லாத்துக்கும் ரெடி பண்ணணும். ஓகேவா, எந்த இடம்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுங்கள். நேத்தி நான் இன்ஸ்டாகிராமில் வந்து சரி நம்ம இப்போ எங்கே போக போகிறோம் அடுத்தது நார்த் ஈஸ்ட்டில் கெஸ் பண்ணுங்கள் அப்படின்றதுக்கு எல்லாம் மேகாலயா மேகாலயான்றீங்க. நார்த் ஈஸ்ட்டில் மேகாலயா தவிர வேறு ஏகப்பட்ட இடம் இருக்குங்க. ஸோ நம்ம எங்கே போகிறோன்னு கெஸ் பண்ணுங்கள், பார்க்கலாம் கரெக்டாக சொல்கிறீங்களான்னு நான் லைட்டாக க்ளூ வேறு கொடுத்துருக்கேன். லெட்ஸ் சீ.